எல்லாருக்குமே தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பெப்சி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி விழாக்களுக்கு வரும்போது தான் நான் அடிக்கடி நான் நாச சார் சொல்வேன், நான் பொதுச் செயலாளர்ன்ற அந்த பதவி வந்து ஞாபகம் வரும். ஒரு இன்றைக்கி வந்து ஒரு நடிகனா இல்லை பொதுச் செயலாளராக உங்ககிட்ட நான் பேசலை, நானும் உங்களை மாதிரி ஒரு தொழிலாளியாக தான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் தான் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது நான் நெகட்டிவாக சொல்ல, அது இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்து வெவ்வேறு கிராஃப்டில் இருக்கீங்க, ஆனால் ஒரு படத்துக்குன்னு வரும்போது எல்லாரும் ஒரே குடும்பமாக சார்ந்து நம்ம வந்து உழைக்கிறோம். நடிகர் சங்கம் சார்பாக கண்டிப்பாக பெப்சிக்கு முழு ஒத்துழைப்பு என்றைக்குமே கொடுப்போம். ஒரு நடிகனா, விஷால் என்ற நடிகனா மற்றும் சக நடிகர்கள் எல்லாரையும், அது வந்து மனசார வர விஷயம், யாரும் வற்புறுத்திய அவசியம் இல்லை, மனசார வரக்கூடிய ஒரு விஷயம். எல்லா உழைப்பாளிகளுக்கு கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பங்களுக்கும் சேர்ந்து நாங்கள் வந்து என்றைக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் உங்கள் கூட இருப்போம். இப்போ தான் கேட்டேன் எஸ் ஏ ராஜ்குமார் சார்கிட்ட, சார் டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு, 23,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு விடைபெறுகிறேன், இது வந்து எப்போவுமே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லா கிராஃப்ட்டும் ஒற்றுமையாக இருந்தால் தான் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா நமக்குள்ளே வந்து என்றைக்குமே பிரிவு இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும்னு என்றைக்குமே நாங்கள் ஆசைப்படுறது. ஹெச்சிஎல் நிறுவனம் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 30,000 எம்ப்ளாயீஸ் வச்சுருக்காங்க, ஹெச்சிஎல்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க என்ன ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயி வந்து ஒரு நாள் 1 ரூபாய் அந்த உண்டியலில் போட்டு போயிடுவாங்க. மாதம் முடிஞ்சோடனே அப்படின்னா 30,000 ரூபாய் ஒரு நாளைக்கு, அப்படின்னா கிட்டத்தட்ட 9,00,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சேகரிக்கிறாங்க. அந்த அந்த விஷயம் வந்து ஒரு நாள் ஒரு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும், இல்லை யாருக்காவது கல்வி உதவி, மருத்துவ உதவி, ஏதோ ஒரு உதவி பண்ணும்போது அந்த காசு எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நான் தலைவருக்கும் செயலாளருக்கும் நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், இங்கே ஒரு உண்டியல் வச்சிடலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வேலை செஞ்சுட்டு வரும்போது 1 ரூபாய் வந்து அந்த உண்டியலில் போட்டுருங்க. 23,000 பேர்னா ஒரு நாளைக்கு 23,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 6,00,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 72,00,000 ரூபாய். 72,00,000 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த 1 ரூபாய், 1 ரூபான்றது சாதாரண விஷயம், கடவுள் முன்னாடி நம்ம வைக்கிற அந்த 1 ரூபாய் வந்து நீங்கள் வந்து கடவுளாக நம்புகிற அந்த பெப்சி உண்டியலில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்குள்ளேயே நம்ம என்றைக்குமே விண்ணப்பம் வைப்போம், கண்டிப்பாக மினிஸ்டரையா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அதை தாண்டி நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு விஷயத்தை செயல்படணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம கைக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். எனக்கு இந்த பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் செயலாளருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளெஸ் யூ.